வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். ரேவதி, முதலில் தலைப்புச் செய்திகள். பாராலிம்பிக்கில் தங்கம் வென்றார் தமிழக வீரர் மாரியப்பன். தமிழக அரசு 2 கோடி ரூபாய் பரிசு அறிவிப்பு. தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு குவியும் பாராட்டுகள். தலைவர்கள், வீரர்கள் வாழ்த்து. பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பன் சாதனை. சேலம் அருகே சொந்த ஊரில் கொண்டாட்டம். தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. 23 பேர் பலி, பலர் படுகாயம். பாராலிம்பிக் எனப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் முதன்முறையாக உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு 2 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். பிரேசிலின் தலைநகர் ரியோடி ஜெனிரோவின் மாரக்கானா விளையாட்டு அரங்கத்தில் மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் பாராலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் இந்தியாவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். உயரம் தாண்டுதல் பிரிவில் தமிழக வீரர் மாரியப்பன் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கத்தை வென்றுள்ளார். பாராலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை இவர் படைத்துள்ளார். இதே போட்டியில் மற்றொரு இந்திய வீரரான வருண் சிங் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். தங்கம் வென்ற மாரியப்பன் சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி அருகேயுள்ள பெரிய வடக்கம்பட்டியை சேர்ந்தவர். ரியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு தமிழக அரசு சார்பில் 2 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தங்கம் வென்று மாரியப்பன் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். This high jump, all eyes on this event at the moment. Nothing else going on in the stadium except this high jump. Ice over! A beautiful clearance. So Mariappan Thangavelu. He's from Bangalore. He's 21. And he's a Paralympic champion. Emerging from a fairly small Indian team at these games. ரியோ பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கும் வெண்கலம் வென்ற பஞ்சாப் வீரர் வருண் சிங்கிற்கும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாராலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெள்ளிப்பதக்கங்களை வென்ற தமிழக வீரர் மாரியப்பன், பஞ்சாப் வீரர் வருண் சிங் ஆகியோருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டர் சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மோடி, இந்த வெற்றியின் மூலம் இந்தியாவை மகிழ்ச்சியில் திளைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்ற வருண் சிங் ஆகியோருக்கு திமுக தலைவர் கருணாநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் மாரியப்பன் தங்கவேலு தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்திருப்பது பெரிதும் பாராட்டிற்குரியது என தெரிவித்துள்ளார். 31வது ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் பெற்ற வீரர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பாராட்டு தெரிவித்து நிதி உதவி அளித்ததைப் போல தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலுவை பாராட்டி தமிழக அரசு கௌரவிக்க வேண்டும் என கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். ரியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பன் தன்னம்பிக்கையின் உச்சம் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வாழ்த்துச் செய்தி ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் பெரிய வடகம்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்று உலக சாதனையை நிகழ்த்தியிருப்பது ஒவ்வொரு தமிழருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், பள்ளி பருவத்திலேயே உயரம் தாண்டுதலில் அசாத்திய திறமை கொண்டிருந்த மாரியப்பன் பன்னாட்டு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை பெற்றிருந்தாலும் தற்போது அவருடைய சாதனையை அவரே முறியடித்துள்ளார் என்று தெரிவித்தார். உடலில் ஏற்பட்ட குறைகளை மறந்து உள்ளத்தில் நம்பிக்கை தாகத்தை விதைத்து உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தன்னம்பிக்கையின் உச்சம் என்று டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு போட்டிகளில் மாரியப்பன் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்து தாய்நாட்டிற்கு பெருமை தேடித்தர வேண்டும் என கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ரியோ பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற மாரியப்பனின் சொந்த ஊரான சேலத்தில் உறவினர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர்.
மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டிகள் பிரேசில் நாட்டின் ரியோ நகரில் நடைபெற்று வருகின்றன. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி அருகேயுள்ள பெரிய வடகம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி தங்கவேலு சரோஜா தம்பதியினரின் மகன் மாரியப்பன் உயரம் தாண்டுதல் போட்டியில் பங்கேற்றார். சேலம் ஏவிஎஸ் கல்லூரியில் இளங்கலை நிர்வாகவியல் 3ஆம் ஆண்டு பயின்று வரும் மாரியப்பன் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இது பாராலிம்பிக் போட்டியில் தமிழர் ஒருவர் வென்ற முதல் தங்கமாகும். தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு இதுவரை 2,75,00,000 ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள மாரியப்பனின் சொந்த கிராமத்தில் ஊர் மக்கள் திரண்டு பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். மாரியப்பன் 5ஆம் வகுப்பு படித்தபோது சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நடந்த விபத்தில் தனது வலது காலில் ஊனமடைந்தார். இதன் பிறகும் நம்பிக்கை இழக்காத மாரியப்பன் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டு பாராலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த சாதனை பற்றி பேசிய மாரியப்பனின் தாய் சரோஜா, ஏழ்மையான சூழ்நிலையில் வளர்ந்த மாரியப்பன் பள்ளி விடுமுறையின் போது கட்டுமான பணிகளுக்கு சென்று கூலி வேலை செய்வார் என்றும், விடாமுயற்சி காரணமாக விளையாட்டில் சாதனை படைத்துள்ளார் என்றும் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். தேச ஒற்றுமைக்கான பாதுகாப்பில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட வேண்டுமென பயிற்சி முடித்து திரும்பும் ராணுவ அலுவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை ராணுவ அலுவலர்கள் பயிற்சி மையத்தில் 269 இளம் அலுவலர்கள் பயிற்சி முடித்து பணிப்பொறுப்பு ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ராணுவ அலுவலர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பயிற்சியில் சிறந்து விளங்கிய ராணுவ அலுவலர்களான வருண் சிங் சௌகானுக்கு தங்கப்பதக்கத்தையும் திவ்ய தியாகிக்கு வெள்ளிப்பதக்கத்தையும் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உள்பட பலர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ராணுவ அலுவலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் நாட்டின் ஒற்றுமைக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். பின்னர் உறவினர்களை சந்தித்து வாழ்த்து பெற்ற அலுவலர்கள் ராணுவ பயிற்சி மையத்தின் தலைவர் வருண் சிங் சௌகான் தலைமையில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். பயிற்சி முடித்து இன்று பணிக்கு திரும்பிய ராணுவ அலுவலர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த அஸ்வின்குமார் 4வது தலைமுறை ராணுவ அலுவலர் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி முன்னிலையில் இன்று ராணுவ அலுவலர்களாக பொறுப்பேற்ற 269 பேரில் 32 பேர் பெண்கள். ஆப்கானிஸ்தான், பூடான் போன்ற வெளிநாடுகளைச் சேர்ந்த 20 அலுவலர்களும் பயிற்சி முடித்துள்ளனர். நாட்டுக்காக தங்களை அர்ப்பணிக்க கடும் குளிரிலும் வெயிலிலும் பயிற்சி பெற்று இன்று பணிக்கு திரும்பும் ராணுவ அலுவலர்கள் தனது குடும்பத்தினரை பிரிந்து ராணுவ பொறுப்புக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டது நெகிழ்வூட்டும் காட்சியாக இருந்தது. மத்திய அரசு சிறப்பு தகுதி வழங்காததை கண்டித்து ஆந்திர மாநிலத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆந்திரம் தெலங்கானா மாநிலங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்ட நிலையில் போதிய நிதி ஒதுக்காததால் கடந்த 2 ஆண்டுகளாக ஆந்திரம் வளர்ச்சியடையவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து ஆந்திரத்திற்கு சிறப்பு தகுதி வழங்க வேண்டுமென பல்வேறு கட்சிகள் மத்திய அரசை வலியுறுத்தி வந்தன. இந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்காததை கண்டித்து பல்வேறு கட்சிகள் இன்று ஆந்திரத்தில் முழுவடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றன. இதனால் திருப்பதி, ஹைதராபாத் உள்ளிட்ட பல நகரங்களில் இன்று பேருந்துகள் இயக்கப்படவில்லை, கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் திருப்பதி சென்றுள்ள பக்தர்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஆந்திர முழு அடைப்பையொட்டி சித்தூர் மாவட்டத்திலும் இன்று கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடி கிடந்தன. வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. முழு அடைப்பையொட்டி சித்தூரிலிருந்து வேலூருக்கு செல்லும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் வேலூரிலிருந்து சித்தூர் செல்ல வேண்டிய பயணிகள் பாதிப்புக்கு உள்ளாகினர். சித்தூரில் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட YSR காங்கிரஸ், மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் அதிகமானவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கர்நாடகத்தில் 6வது நாளாக போராட்டம் தொடர்வதால் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் இயக்கப்படவில்லை, பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர்.
காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகத்தில் போராட்டம் தொடர்வதால் 6வது நாளாக தமிழகத்தில் இருந்து வாகனங்கள் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் வழியாக வட மாநிலங்களுக்கு லாரிகள் செல்லாததால் 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேங்கியுள்ளன. கர்நாடக மாநிலத்திற்கு செல்லும் 500க்கும் அதிகமான தமிழக பேருந்துகள் 6 நாட்களாக இயக்கப்படாததால் நாள்தோறும் ரூபாய் 35 லட்சத்திற்கும் அதிகமாக இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தவிர பயணிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், மத்திய மேற்கு வங்க கடலில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருப்பதாக கூறினார். மேலும் அதே பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக மேலும் 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் மழை பெய்யும் என்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு முறை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்திரன் கூறினார். கர்நாடகத்தில் தொடரும் போராட்டம், 25 கோடி ரூபாய் மதிப்பிலான பின்னலாடை தேக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணைகளிலிருந்து நாளை பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தில் பாலாறு பழைய ஆயக்கட்டு பாசனமான தளி வாய்க்கால் பாசனம் மற்றும் பாலாறு படுகையின் 2வது மண்டலத்தில் தற்பொழுதுள்ள பயிர்களை காக்கும் பொருட்டு திருமூர்த்தி அணையில் இருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இதனால் கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி வட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை, பல்லடம், திருப்பூர், காங்கேயம், தாராபுரம் வட்டங்களில் 96,987 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா அனைத்துக் கட்சித் தலைவர்களை அழைத்துக் கொண்டு பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் வைகோ கூறியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமையகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, காவிரி பிரச்சினையில் தமிழக அரசு ஏன் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் கர்நாடக மக்கள் ஒற்றுமையுடன் இருப்பது போல தமிழக மக்களும் இருக்க வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு தண்ணீர் தர உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை கர்நாடக அரசு மதிக்கவில்லை என்றும் வைகோ தெரிவித்தார். கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் அனைத்துக் கட்சி குழுவுடன் பிரதமரை சந்திக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற வங்கி ஊழியர்கள் நலசங்க மாநாட்டில் திருமாவளவன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நதிநீர் பிரச்சினைகளில் அண்டை மாநிலங்களைப் போல் தமிழக அரசும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்றார். கிரானைட் முறைகேடு வழக்கில் நல்ல தீர்ப்பை எதிர்பார்ப்பதாக IAS அலுவலர் உ சகாயம் தெரிவித்துள்ளார். ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பில் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இன்று கருத்தரங்கம் ஒன்று நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், விவசாயிகளுடன் IAS அலுவலர் உ சகாயமும் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கிரானைட் முறைகேடு குறித்த ஆவணங்கள் அனைத்தும் உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் அரசுக்கு அதிக வலு சேர்க்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டால் மட்டுமே விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்பதால் அரசு இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சகாயம் கேட்டுக் கொண்டார். சென்னையில் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்படுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 5ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் மட்டும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் முக்கியமான இடங்களில் 3000க்கும் அதிகமான விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டு வருகின்றன. பட்டினப்பாக்கம், ஸ்ரீனிவாசபுரம் கடற்கரை, நீலாங்கரை, காசிமேடு மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட இடங்களில் கிரேன் மூலம் பெரிய சிலைகள் கடலுக்குள் கொண்டு சென்று கரைக்கப்படுகின்றன.
சென்னையில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் நாளையும் கடலுக்கு கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட உள்ளன. விநாயகர் சிலை ஊர்வலத்தில் 15,000 அதிகமான காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கூலி உயர்வு வழங்காத ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்து வரும் 18ஆம் தேதி வேலைநிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் விசைத்தறி பொது உறுப்பினர் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கடந்த ஆண்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட கூலி உயர்வினை ஜவுளி உற்பத்தியாளர்கள் இதுவரை வழங்காதது, விற்பனை மந்த நிலையை காட்டி கூலியை குறைத்து வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்தும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் வேலைநிறுத்தம் மற்றும் குடும்பத்துடன் உண்ணாவிரதம் இருப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காவிரி பிரச்சினை காரணமாக கர்நாடகாவிற்கு அனுப்பப்பட வேண்டிய 25 கோடி ரூபாய் மதிப்பிலான பின்னல் ஆடைகள் தேக்கமடைந்துள்ளன. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கர்நாடக அரசு காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை அடுத்து அம்மாநிலத்தில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் தமிழகம் கர்நாடகம் இடையேயான சாலை போக்குவரத்து கடந்த 6 நாட்களாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பின்னலாடை ஏற்றிச் சென்ற லாரிகள் தமிழக எல்லைப் பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. தொடரும் போராட்டத்தால் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதாக கூறும் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மீண்டும் போக்குவரத்து தொடங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதேபோன்று காவிரி பிரச்சினை காரணமாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 60 லட்சம் கிலோ அளவிலான தேயிலை தூள் தேக்கமடைந்துள்ளது. இதனால் பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் கர்நாடகம் செல்ல லாரி ஓட்டுநர்கள் தயங்குவதால் மேலும் தேயிலை தூள் தேக்கமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பதற்றம் நிலவுகிறது. மலை மஞ்சனூர் புதூரில் நேற்றிரவு விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலம் இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதியை கடந்தபோது அங்கிருந்தவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் வெடித்ததாக கூறப்படுகிறது. இதில் 8 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த கூடுதல் காவல்துறையினர் நிலைமையை கட்டுப்படுத்தினர். காயமடைந்தவர்கள் தற்போது தானிப்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த மோதல் தொடர்பாக 4 பேரை பிடித்து தானிப்பாடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். எனினும் பதற்றம் காரணமாக புதூர் கிராமத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளம் அணு உலையில் உள்ள வெப்பநீர் குழாய் குளிர்விப்பானில் ஏற்பட்ட பழுது காரணமாக மின் உற்பத்தி பாதியாக குறைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளத்தில் உள்ள அணுமின் நிலையத்தில் 2 அணு உலைகள் மூலம் தலா 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இவற்றில் முதல் அணு உலையில் கடந்த 2 நாட்களாக 552 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தியானது. வெப்பநீர் குழாயில் உள்ள குளிர்விப்பானில் ஏற்பட்ட பழுது காரணமாக உற்பத்தி பாதியாக குறைந்ததாக அணுமின் நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. விரைவில் இது சீரமைக்கப்பட்டு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்று பாலினத்தவர் உரிமை பாதுகாப்பு சட்டம் முன்வரைவில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என திருநங்கைகள் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம், கர்நாடகம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாற்று பாலினத்தவர் உரிமை பாதுகாப்பு சட்டம் முன்வரைவால் திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பில் பாதிப்பு ஏற்படும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகள் தெரிவித்தனர். எனவே இந்த சட்டம் முன்வரைவில் திருத்தம் மேற்கொள்ள தமிழகம் உள்ளிட்ட மாநில முதல்வர்கள் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். திருப்பூரில் கிடப்பில் போடப்பட்டுள்ள உயர்மட்ட நடைமேடை பால பணிகளை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாநகரில் டவுன்ஹால், புஷ்பா ரவுண்டானா, மாநகராட்சி சந்திப்பு, காங்கேயம் சாலை ஆகிய 4 இடங்களில் உயர்மட்ட நடைமேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக தலா 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தளவாட பொருட்கள் 4 இடங்களுக்கும் கொண்டுவரப்பட்டன. ஆனால் இதுவரை பணிகள் தொடங்கப்படாததால் வாகன நெரிசல் மேலும் அதிகரித்திருப்பதோடு அடிக்கடி விபத்துகளும் நேரிடுகின்றன. சாலை விரிவாக்க பணிகள் தொடங்க உள்ளதால் உயர்மட்ட நடைமேம்பால பணிக்கு நெடுஞ்சாலைத்துறை இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்று மாநகராட்சி நிர்வாகம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் இந்த 2 பணிகளையும் விரைந்து செயல்படுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
காஞ்சிபுரம் அடுத்த அவலூர் பகுதியில் அரசு ஆரம்பப்பள்ளி மற்றும் அங்கன்வாடி அருகேயுள்ள கிணற்றை மூடக்கோரி அந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத் ஒன்றியத்தில் அவலூர் கிராமம் உள்ளது. இங்கே பாலர்பள்ளி என்னும் அங்கன்வாடி மற்றும் ஆரம்பப்பள்ளி அருகே ஆபத்தான நிலையில் பாழடைந்த கிணறு ஒன்று உள்ளது. ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பயன்பாட்டில் இல்லாத இந்த பாழடைந்த கிணற்றை உடனே மூடக்கோரி அந்த பகுதி மக்கள் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் கூறியும் கோரிக்கை நிறைவேறவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கிணற்றை மூட வேண்டும் அல்லது கிணற்றை சுற்றி பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்று தொடங்கிய மலர் மற்றும் காய்கனி கண்காட்சியை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் நடத்தப்படும் இரண்டு நாள் கண்காட்சி நாகர்கோவிலில் இன்று தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் சச்சின் சிங் சவான் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். இதில் கண்கவர் வண்ணங்களில் ஏராளமான மலர்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட முதலைகள், வாத்துக்கள், கோழி போன்றவற்றின் உருவங்களும் இடம்பெற்றுள்ளன. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சச்சின் சிங் சவான், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலர் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் மானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். புதுக்கோட்டை அருகே தொடங்கிய பாரம்பரிய உணவு விழிப்புணர்வு திருவிழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் காலநிலைக்கு ஏற்ப உண்ண வேண்டிய உணவு முறைகள், உடல் நலம் பேணும் உணவுகள் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. திருக்கோகர்ணத்தில் இன்று தொடங்கிய இரண்டு நாள் கண்காட்சியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சாந்தி தொடங்கி வைத்தார். இதில் மூலிகைகள், கீரைகள், வற்றல், பழங்கள், உலர் பழவகைகள், எண்ணெய் என பாரம்பரிய உணவு வகைகள் இடம்பெற்றுள்ளன. மாணவர்கள் தங்கள் வீடுகளில் சமைத்த ஆரோக்கிய உணவுகளையும் காட்சியில் வைத்திருந்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி கோவிலில் இன்று நடந்த ஆவணி மூலத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு கடந்த 31ஆம் தேதி கொடி ஏற்றப்பட்டது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு சாப விமோச்சனம் அளித்தல் நிகழ்ச்சி இன்றதிகாலை ஆவணி மூல மண்டபத்தில் நடைபெற்றது. மேலும் அடிக்கு 1000 பொன் கொடுத்து கருவூர் சித்தரை திருநெல்வேலிக்கு அழைத்து வரும் வைபவமும் இன்று நடைபெற்றது. பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலின் முன்பு திரண்டு பக்தியுடன் இந்த நிகழ்ச்சியை கண்டனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி இறுதிப் போட்டியில் வாவ்ரிங்கா ஜோகோவிச். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வங்கதேசத்தில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 23 பேர் பலியாகினர். பலர் படுகாயமடைந்தனர். வங்கதேச தலைநகர் டாக்கா அருகே உள்ள டோங்கி பகுதியில் பல்வேறு தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. அங்கு 4 மாடி கட்டடம் ஒன்றில் இருக்கும் துணி வகைகளை ஏற்றுமதிக்கு அனுப்பும் தொழிற்சாலையில் காலை 6 மணிக்கு பாய்லர் வெடித்ததால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது 100க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியில் இருந்தனர். தீ விபத்து பற்றிய தகவல் அறிந்தும் காசிப்பூர் பகுதியில் இருந்து 20க்கும் அதிகமான தீயணைப்பு வாகனங்களும் வீரர்களும் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்தில் 10 பேர் பலியாகினர். காயமடைந்த 30க்கும் அதிகமானோர் டாக்காவில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி 13 பேர் பலியானதை அடுத்து பலி எண்ணிக்கை 23ஆக அதிகரித்தது. சம்பவம் பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்கா ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் நிஷிகோரியை வீழ்த்தி வாவ்ரிங்கா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் முதல் அரையிறுதிப் போட்டியில் உலக தரவரிசையில் முதல் இடத்தில் உள்ள செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் பிரான்சின் கேல் மான்ஃபில்ஸை வீழ்த்தி ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டார். இந்நிலையில் 2வது அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது. அதில் சுவிட்சர்லாந்து வீரர் ஸ்டானிஸ்லாஸ் வாவ்ரிங்கா ஜப்பான் வீரர் கே நிஷிகோரியை எதிர்கொண்டார். அதில் 4-6, 7-5, 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் வாவ்ரிங்கா வெற்றி பெற்று இறுதிக்குள் நுழைந்தார். இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான ஜோகோவிச்சுடன் வாவ்ரிங்கா மோதவுள்ளார்.
அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் மான்பில்ஸை வீழ்த்தி ஜோகோவிச் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் முதல் அரையிறுதிப் போட்டியில் உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் பிரான்சின் கேல் மான்பில்ஸை எதிர்கொண்டார். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஜோகோவிச் 6-3, 6-2, 3-6, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் நடப்பு சாம்பியனான அவர் 7வது முறையாக அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாராலிம்பிக்கில் தங்கம் வென்றார் தமிழக வீரர் மாரியப்பன். தமிழக அரசு 2 கோடி ரூபாய் பரிசு அறிவிப்பு. தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு குவியும் பாராட்டுகள். தலைவர்கள் வீரர்கள் வாழ்த்து. பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பன் சாதனை. சேலம் அருகே சொந்த ஊரில் கொண்டாட்டம். தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. 23 பேர் பலி, பலர் படுகாயம். இத்துடன் வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.